Hi friends, welcome to my channel Diaz Naturals. இன்னைக்கு நாம வந்து சூப்பரான ஒரு கடாய் மஷ்ரூம் தான் பண்ண போறோம். கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் வச்சு தான் நம்ம பண்றோம் இத. இது ஒரு சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம். வாங்க இப்போ இத எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா யாராவது பாக்குறீங்கனா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த கடாய் மஷ்ரூம் பண்றதுக்காக ஒரு 300 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கேன். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம் ஒரு 2 மீடியம் சைஸ் கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஆனியன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் கட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஸ்கொயரா நம்ம வந்து கேப்சிகமும் ஆனியனும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே ஆனியனும் டொமேட்டோவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு 2 டொமேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கஸ்கஸ் அண்டு சோம்பு சேர்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது தவிர்த்து நமக்கு வந்து மிளகாத்தூள், அதே மாதிரியே நமக்கு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, ஆயில் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். நம்ம இதை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து இந்த ஆனியனும் கேப்சிகமும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த எண்ணெயில் வழட்டி எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரியே இந்த காளானையும் நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெங்காயம் அண்டு தக்காளியை நல்லா வதக்கி நம்ம வந்து மிக்சி போட்டு எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பட் டேஸ்ட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கேப்சிகமும் ஆனியனும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து நம்ம பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமாக நமக்கு சூடாகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கேப்சிகம் அண்ட் இந்த ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம் இல்லை. போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம வந்து நல்லா வேகணுன்றது கிடையாது, கொஞ்சமாக வதக்கிக்கிட்டா போதும். பாருங்க இப்போ நமக்கு வந்து கேப்சிகமும் ஆனியனும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கேப்சிகம் வதக்குனதை தனியாக எடுத்துட்டோம், கேப்சிகமும் ஆனியனும் தனியாக எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் அதே பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் மறுபடியும் ஊற்றிக்கிறேன். ஸோ அது கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த மஷ்ரூம் இருக்கு இல்லையா, இந்த மஷ்ரூமை வதக்கிக்கலாம். மஷ்ரூம் வந்து எப்போவுமே நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக வினிகரில் க்ளீன் பண்ணிக்கோங்க. வினிகர் இல்லைன்னா சால்ட் வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது வந்து கொஞ்சம் நல்ல க்ளீனாக இருக்கும். அதுக்காக தான் ஸோ இதை வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மஷ்ரூம்லேயே நமக்கு வந்து வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வெளியே வந்து நல்ல இதாகிற வரைக்கும் நம்ம தண்ணி வெளியே வந்து நல்லா வதக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள் இப்போ நமக்கு வந்து மஷ்ரூம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இந்த மஷ்ரூமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம், தனியாக அந்த பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்புலாம் நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தான். அது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய் அண்ட் கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா இருக்கு இல்லையா, கசகசாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது பண்ணும்போதே நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டா நமக்கு வந்து ஆயிலில் தீஞ்சு போயிடும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து ஆனியனும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நம்ம வந்து மிக்சி போடுறதுக்கு தான் போடுறோம். ஸோ நம்ம வந்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணால் போதும். ஸோ பாருங்கள் ஆனியன் நமக்கு கொஞ்சமாக வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு வந்து இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி போடலாம்.
இது ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஆறினதுக்கு அப்புறமா தான் மிக்சி போடணும், சூடோட போடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இப்போ வந்து அந்த மிக்ஸி பண்ணி எடுத்துட்டேன். அந்த டொமேட்டோ அண்ட் ஆனியனை நல்லா வதக்கணும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸி பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் அதே பேன் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பண்ணுறதுக்காக, இப்போ கடாய் மஷ்ரூம் பண்ணுறதுக்காக. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஆயில் சூடாகட்டும். ஸோ ஆயில் சூடானது கொஞ்சமாக லவங்கம் பட்டை அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துருக்கேன் நான். இதுவும் நமக்கு ஃப்ளேவருக்காக, நம்ம ஆல்ரெடி அதில் சேர்த்துருக்கோம். ஸோ அது கூடவே நம்ம கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கட்டும்ன்றதுக்காக இது சேர்த்துருக்கோம். ஸோ பாருங்கள், இது இப்போ நல்லா நமக்கு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் ஸோ பாருங்கள், இப்போ இது ஓரளவுக்கு நமக்கு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு கலர் வரும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நம்ம இப்போ வந்து அது ரெண்டுத்தையும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்ல கலர் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேப்சிக்கம் அண்ட் ஆனியன், அது ரெண்டத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மஷ்ரூமே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதில் நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து இந்த கடாய் மஷ்ரூம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த மசாலா எல்லாம் மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம்லாம் நல்லா இறங்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வேக வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா நமக்கு வந்துடுச்சு பாருங்களா, ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக கிரேவியாக வந்துச்சு பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி, தோசை, இட்லி இது கூட எல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் பாருங்கள். நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தோம்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பட் நான் இப்போ சேர்க்கலை ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ நம்ம வந்து ஒயிட் ரைஸ் கூட, இட்லி தோசை கூட, சப்பாத்தி கூட எல்லாமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.